முதல் முதலாக வந்த நாடகம் நடத்தினா அப்ப எங்க வீட்டுல எங்க பையன்
கேணி வெட்டணும்னு சோதனை குழி போடுறான். ஓ, கிணறு வெட்டுறதுக்கு சோதனை குழி போடுறான். ஆமா, அப்ப இப்ப என்ன சொல்றான் அப்பா? ஓ, கிணறு கிடைக்கவில்லையே சொன்ன அவர் கையில உள்ளது 6000 7000 அந்த நேரத்துல எடுத்து கொடுத்தார். இந்த கலரியில வந்து நாடகம் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு புறமாக நின்ன அம்மா, என்னுடைய விவரம் உனக்கு தெரியும், என்னுடைய குடும்பத்தினுடைய நிலவரம் உனக்கு தெரியும். எனக்கு படி அளக்க வேணும்னு அந்த நேரத்தில் உத்தரவு கொடுத்தாங்க. அப்படி போனவன் வடியா சமுத்திரமா சமுத்திரமா இருக்கு. அப்படி படி அளந்த அம்மா சாதாரண நினைச்சிட பாரு. நேத்து கூட ஒரு ஆள் திருவண்ணாமல இருந்து வந்து ஒரு குறைக்கு தேங்க ஓடிட்டு போயிருக்காங்க. உண்மைதான், அடுத்த ஆண்டு அவங்களுக்கு நிறைவேறாது. கரை கரை சொல்லியா அக்கா பட்ட ரெண்டு பேரும் சபைய பாஸ்தியா. தம்பி, ஓ அப்பா.
என்ன பண்றது
கொடுத்தாரு. முன்னாடி கூட கடிக்குது, பின்னாடி வந்து வதிக்கும். அதனால கம்மனா இருக்கிறாரு. அதனால் அப்ப குருநாதர் என்ன சொல்றாரு, ஐயா நான் பாடம் நடத்த இருக்கட்டும், நீயே பரிச்சவை, நீயே வை, விஸ்வாச்சாரி அவர்களே நீயே வைங்க, நீயே பரிச்சவை. ஓ பேர பிள்ளைங்களுக்கு ஆமா என்ன எங்களை 100 பேரும் அழைச்சா அழைச்சா அவங்களை 5 பேரும் அழைச்சா அழைச்சா அவங்களுக்கு கொஞ்சம் பொற்காசு, ஆமா என்கிட்ட கொஞ்சம் பொற்காசு. நான் வடவன் நிறைந்த பொருள் வாங்கி கொண்டு வந்து வைங்க அப்படின்னு தாத்தா சொன்ன உடனே அந்த பொற்காச வாங்கணும். நாங்க போய் பார்த்தா போய் எந்த பொருளை கேட்டாலும் வீடு நிறைய அந்த கொடுத்த காசுக்கு வாங்க முடியல. என்னடா இது, தாத்தா வீடு நிறைய பொருள் வாங்கி வர சொல்றாரு, கொஞ்சோண்டு பொற்காசு பொருள் வாங்கினா வீடு நிறைய அப்படி. அந்த உடனே அந்த பக்கத்துல பார்த்தா ஒருத்தன் வரகு வைக்கல அடிச்சுன்னு இருக்கான். போயிட்டு நின்று நாங்க 100 பேர் கேட்டு என்னப்பா அப்படின்னு, ரூபாய்க்கு 2 கட்டு, ரூபாய்க்கு 2 கட்டு. அந்த காசுக்கு இந்த பொருள் தான் வாங்கினா வீடு நிறைய அப்படி. அவனுக்கு தெரியும், தெரியக்கூடாது. இந்த மாதிரி சொல்றான், அவர் நமக்கு பேர் கட்டுமே, நம்ம மேல ஆயிடுவோம். மார்க்கு கிடைக்குமா கிடைக்காது அப்படி எடுத்து நாங்க கொண்டு வந்து வீட்டை சும்மா அடைச்சி உள்ள வச்சிருக்கீங்க. எங்க தாத்தா, எங்க அப்பா, எங்க சித்தப்பா விருதா விருது, குருநாதர், எல்லாம் பெரியவர்கள் எல்லாரும் வராங்க. வராங்க முதல்ல எங்க வீட்டுக்குதான் வர்றாங்க. ஓஹோ, அந்த வண்ண பாருங்க தாத்தா, பாத்தியா சந்து கூட இல்ல தாத்தா, சந்து கிடையாது. அத சொன்ன உடனே யாரும் ஒண்ணு பேசல, அப்படியே மௌனமா இருக்கிறாங்க. ஆமா, எதுவும் சொல்லாத, வெளியே சொன்ன தெரிஞ்சு பார்த்துதான். அதேதான் மகட்டியாக என்னால் வஞ்சகம் இல்ல, அப்பதான் தெரிஞ்சுக்கிறார் எங்க தாத்தா.
நாங்க பெண் மார்பள்ளி 100 பேர் சித்தமார் பிள்ளை 66,000 வீதி 66,000 வீதி பாகம் பிரிக்கணும்னா 33,000 வீதி அப்படி பங்கம் என்ன சித்தமார் பெருமக தானே 5 பேர் 5 பேர் நாங்க 100 பேர் 100 பேருக்கும் பேர் பாதி 5 பேர் பேர் பாதி பாகம் காட்டும் 100 பேருக்கு பேர் பாதி 5 பேருக்கு பேர் பாதி ஏன் சித்தம் உள்ள இல்ல அதனால என்ன இவன் உயிரோடு இருந்த பாகத்தை விட மாட்டோம். 33,000 வீதி கணக்கா பங்கிட்டுடுவாங்க. உட்கார்ந்துக்கிறாங்களே பெரியவங்க அவர்கள் பஞ்சாயத்து தீர்மானம் வந்ததும் அப்படிதான் வரும் போல தெரியுது. அப்படிதான் குடுக்கணும். ஆமா, யாருக்கு தெரியாத என்ன பண்ணுங்க சூத மார்க்கமாக எப்படிதான் கொண்டுட்டா அந்த நேரத்துல
பாஞ்சாலபுரியிலிருந்து நிரும வருதுரா. என்ன இருக்கா ஆறுமுகம் தாத்தா வீட்மாச்சாரி குருநாதர் தோணாச்சாரி அங்கு தேசாதிபதி என் அண்ணன் கிளம்புறாங்க அங்க போய் பார்த்தாண்டாளனுக்கு அறிவே இல்லை என்ன தெரியுமா 60 அடி விட்டோம் மேலே சுழல் சக்கரம் வெள்ளிக்கிணறு மஞ்சள் நீர் மஞ்சள் நீர் ஹனுமந்தாதாவில் வளைத்து மஞ்சள் நீரை பார்த்து மஞ்சள் நீர் அங்க உயர பார்க்கப்படாது மஞ்சள் நீரில் இருந்து குறிப்பார்த்து 60 அடி விட்டத்தில் இருக்கக்கூடிய மச்சாந்திரத்தை அறுத்து தண்ணிலே தள்ளினால் ஆண்டாளி சொந்தம் சொந்தம் சொல்றேன் இருந்தாலும் ஒரு ஆசை இழுத்து கட்டி மறுபடிதான் பான பிரயோகம் செய்யணும் அந்த நாணிக்கையில ஒரு ரெண்டங்களை இழுத்த அது கூட முன்னாடி கூட ஆரம்பிக்கும் அண்ணன் பார்த்தான் சத்தியன் அமரக்கூடிய சபையில் தந்தை பாஞ்சாலி கடமைக்கு இங்க ஒருவரும் இல்லையா உட்கார்ந்து இருக்கீங்க கேள்வி மந்திரத்துல தந்திரத்துல கொஞ்சம் வில்லனா இருப்பான் பாஞ்சாலபுரியில புடிச்ச ஓட்டம்
ஹஸ்தினாபுரம் வளர்த்து மச்சாந்திரத்தை அறுத்து பாஞ்சால கரமெழுத்து மாற்றின அந்த தட்டியாய் வந்துட்டு 100 பேரு தோரிச்சு தோரிச்சு சாடுறான. அரக்கு மாளிகையில் இறக்கவில்லை. அதோடு அப்படி இருந்தாலும் நடந்தது தெரியுமா? பாஞ்சால திருமணம் செய்து செய்து பாஞ்சால கல்யாணம் நடந்த உடனே எங்க அப்பா ஈச்சங்காட்ட காட்டினார். இந்திரபிரசத்த நகரம் ஏற்பாடு செய்து ராஜா தூய யாகம் செய்து முடித்தார்கள் பாண்டவர்கள். ஆமா, நாங்க எல்லாரும் 100 பேரும் நூறு பேர் போனா சாம்ராஜ பட்டம் தத்து விட்டார் தர்மேந்திரன். கேட்டாலடா கேள்வி, கேத்துல இருந்த பட்டம் தண்ணி குடிக்கலடா? ஆமா ஐயோ, ஆமாடா அப்படி குடிச்சிருந்தாருனா? ஏய், அதனால நேற்று எல்லாரும் பங்க பட்டு பட்டு கேட்டால குனிந்து வரப்படாதா குரல் மகளே? அந்த கண்ணன் பத்தது கண் பொறி வர்றது இன்றைக்கு நான் சும்மா இருக்கிறான். ஒரு சூது செய்ய பழிக்கு பழி இப்பேற்பட்ட சபையில நாங்க 100 பேரும் பங்கப்பட்டு வந்த அதனால் சரி இன்றைக்கு ஏதாவது அதுக்கு வழி செய்யணும். பான்மதி இருக்கின்றார்.